மோடி அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் சரி, மக்களுக்கு விரோதமான சர்வாதிகார ஆட்சி நடத்துறது அப்படிங்கறதான் வந்து அவங்களோட குறிக்கோளை வச்சிருக்காங்க. எல்லா விஷயத்திலயும் மக்களோட குரலுக்கு எதிராக செயல்படுறது அப்படிங்கறத வந்து இந்த ரெண்டு அரசாங்கமும் செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால வந்து நிறைய போராட்டங்கள் வந்து நடக்குது. மக்களும் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியா வந்து இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக வந்து தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்க. ஆனா இந்த அரசாங்கம் வந்து இதை வந்து எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, இந்த போராட்டங்களை வந்து எப்படியாச்சும் வந்து அடிச்சு வந்து அடக்குமுறை பண்ணி வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருலாம் சொல்லிட்டு ரொம்ப சர்வாதிகாரத்தனமா வந்து நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து என்ன வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல நம்ம பாத்துக்கலாம், எலெக்ஷன்ல வந்து இந்த அரசாங்கங்களுக்கு வந்து நம்ம வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து இந்த மோடி அரசாங்கமும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன்ல வந்து எப்படியாச்சும் வந்து இவிஎம் மூலமா திருமணம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. கடந்த 2016 தமிழ்நாட்டுல நடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்ப அடுத்தடுத்து வந்து இந்தியாவில நடந்துட்டு இருக்கக்கூடிய தேர்தல்களா இருக்கட்டும், அதோட முடிவுகள் வந்து சந்தேகத்துக்குரியதாதான் இருக்கு. மக்களோட மனநிலைக்கு எதிராதான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. எலெக்ஷன்ல வந்து இவிஎம் மூலமா எப்படினாலும் வந்து திருமணம் பண்ணி வாக்கேந்திரத்தின் மூலமா திருமணம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கணக்கு பண்ணிதான் மக்கள் போராட்டங்களை கொஞ்சம் கூட வந்து கணக்கில் எடுத்துக்கிறதுல மக்களோட மனநிலைக்கு எதிரான விஷயங்களை வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்தியால வந்து இந்த இவிஎம்க்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டம் வந்து கண்டிப்பா தேவை. இல்ல அப்படின்னா வந்து ஏன்னா வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது மூலமா தான் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது மூலமா தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து இப்ப இவிஎம் மூலமா மோசடி செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, இப்ப சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கே சுத்தமா வந்து அர்த்தம் எல்லாம் போயிடும். அதனால வந்து இந்த இவிஎம்க்கு எதிரான வாக்கேந்திரத்துக்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டம் வந்து கண்டிப்பா வந்து தேவை. வாக்குச்சீட்டு முறைதான் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து எல்லாருமே வந்து குரல் கொடுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்திருக்க நாடுகள்ல அமெரிக்கால பல ஐரோப்பிய நாடுகள்ல கூட எங்களுக்கு வந்து இவிஎம் வேணாம், வாக்கேந்திரம் வேணாம், ஏன்னா அதுல நம்பகத்தன்மை கிடையாது சொல்லி மக்கள் எல்லாரும் வந்து கேட்டு அவங்க வந்து வாக்கேந்திரம் வந்து கிடையாது. ஆனா இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல வந்து வாக்கேந்திரத்தின் மூலமா வந்து தேர்தல் நடத்தி திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே இவிஎம்க்கு எதிராக குரல் வந்து எழுப்பணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்துல நல்லபடியா வாழ முடியும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார நாடா இந்தியா வந்து மாறிடும்.